இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஒரு நல்லா இருந்து எந்த பிரயோசனம்? வீட்டுக்காரன் நல்லா இல்லையா? பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லுவாளுக்கா சமகுறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடு என்ற குறைய ஆறு நான் வச்சேன்ல. சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்து அன்னைக்கு என்ற தம்பி இந்த கரவ மாடுகளை சீக்கிரமா கொடுத்தான். வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே கோர்த்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதான் பாட்டு. டேய், சோறு குப்புற உங்க சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4:45 நாய்க்கு 4:00. அது என்ன முக்கால்? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு கவுண்டர். மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ, மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8ஆம் இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு துரத்துடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மாயாவி நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன? கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? அச்சா, நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்கொக்கமக்க, அதனால டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே, சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும்
நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய்தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். பெரிய ஜப்பானு அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க, அப்படி திரும்பு, அதான் தெக்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கேட்ட என்ன செய்ய போறேன்? சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு பத்து நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏ கண்ணா, அப்படி ஒரு ஓரம் உட்காந்து ஒரு வாரம் சோத்துட்டு ஓடி போறியா? நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டுவை. பக்கத்துல படுக்கறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறத மேல். என்ன பண்ற, தூங்குறீங்க போல் இருக்கு? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரவா நினைச்சேன்? ஏய், யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட, நானே பேசுறேனே. ஏய், உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா. மயில்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிறேன், இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். ஒன்ற வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சு, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்ட, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணு இல்லாம என்ன நடு பண்ணிட்டு யாருக்கிட்ட வயசாச்சு? செருப்பு கட்டி போடுவேன், உக்கால கழுறா. என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்ல விஷயம். வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். குட் நைட். குட் நைட் செல்ல உங்க அப்பா குறைச்சிருவானாக்கும். என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே ஒட்டு வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊர் கூடுக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். துறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா, புறத்து பிடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான்.
மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. நான் இது என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுறேன். ஆ டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். அப்பள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்பிள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும்னு ஆயிர போகுது. அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு. போய் பாருங்க, கோப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். மத்தியில நான் மாட்டிட்டு முடிச்சிருந்தேன்.